அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குறள் இறைமாட்சி அதிகாரத்தின் 6 குறள் குறித்து அறிந்து கொள்ளிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதனார் கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரன். வணக்கம். வணக்கம். இறைமாட்சி அதிகாரத்தின் 6 குறள் குறித்து எடுத்து சொல்லுங்க. காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாட்சியாக இருந்தாலும் சரி, ஆழ்வோர் எளிதில் காண்பதற்குரிய நிலையில் இருக்க வேண்டும். மன்னனை வந்து எளிதில் காண்பதற்குரிய நிலையில் இருக்க வேண்டும். அவன் மென்மைத்தன்மை உடையவனாகவும் விளங்க வேண்டும். கண்ணகியானவள் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் கடுமையாக பேசுகிறாள். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவள். அப்படி பாதிக்கப்பட்ட நிலையில் அவள் கடுமையாக தேரா மன்னன் என்று சொல்கிற போது அந்த மன்னன் எளிமையாக எப்படி சொல்கிறான் என்றால், கல்வனை கோரல் கடுங்கோல் என்று அவளிடம் மென்மையாகத்தான் சொல்கிறான். அவன் இவளை போல் ஆத்திரமாக சொல்லவில்லை. அதனால்தான் அவன் கடுஞ்சொல்லன் அல்லன். கடுமையாக மக்கள் பேசு, பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கடுமையாக பேசுவார்கள். இப்போ நம்முடைய வீட்டிலேயே தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் கடுமையாக பேசுவோம், ஏன் மாத கணக்கில் தண்ணி வரல அப்படின்னு. அவர் ஒரு விளக்கம் சொல்வார், இந்த இடத்துல மேட்டில் தங்கியிருக்குது, அது சரி பண்ணுறோமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாதான் என்னம்மா பெரிய அப்படி அப்படின்னு சொன்னார்னா அதில் வந்து அது அவர் கடிஞ்சொல் உடையவர் என்று பொருளாகிவிடும். இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனோநிலை மாறிடும். அதனால் அவர் வந்து கடிஞ்சொல்லன் அல்லவனாக விளங்க வேண்டும், இன்சொல் உடையவனாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த கருத்து. காட்சிக்கு எளியவனாகவும் கடிஞ்சொல் இல்லாதவனாகவும் விளங்க வேண்டும். ஒரு மக்களாட்சி முறையில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கிற போது 2 குழந்தைகள் அவரை பார்க்க வந்தார். இங்கெல்லாம் பார்க்க முடியாது போன, அவர் விரட்டி விடுறார் அந்த காவலாளி. இது எப்படி செய்திக்கு காலையில் விழுந்து அவர் வெளியே வந்து பார்க்குறாரு, என்ன என்ன இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்குறேங்கிறாங்க, ஏன் வரட்டும் உள்ளே வரட்டும் அப்படின்னு அழைச்சிட்டு வரது. என்னன்னொன்னே இது மாதிரி பள்ளிக்கு கட்டணம் கட்டணம் பணம் இல்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் உடனே அவர் அதுக்கு உள்ள தொகையை கொடுக்குறார். அது மீண்டும் மறுநாள் வருகிறது, இப்போ என்ன திரும்ப வந்துருக்குற அப்படின்னு அவருக்கு கடுமையாக பேசுகிறாரு. ஏன்னா அவரும் வேலை தப்பு இல்லை. அதாவது இந்த ஒருவரிடமே முதலமைச்சர் தன்னுடைய நேரத்தை கழித்து விடுவாரே, ஆனால் அவருடைய நேரம் பொன்னான நேரம் என்று அவன் கருதுகிறான். அது மேலே தப்பு கிடையாது. அது திருப்பி வந்து கேட்குறாரு. கேட்கும்போது அவர் உள்ளே வந்து நேற்று பணம் கட்டிட்டோம்னு அந்த ரசீதை காட்டுது. இப்போ அந்த குடிமக்களுடைய மேன்மைத்தன்மை, அதாவது நீ எதுக்காக நான் அந்த காசை அவங்கள்ட்ட வாங்கிட்டு போனோமோ அதன்படி நான் செய்தேன் என்று அந்த குடிமகன் வந்து உண்மையை உரைக்கிற ஒரு காட்சி இருக்கு பாருங்க. அதான் ஒரு இந்த இந்த இடத்துல வந்து இந்த மிக அற்புதமாக இந்த குறளை அவர் வடிவமைத்திருக்கிறார். காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இந்த அந்த ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல வந்து அவர் பெருமை உடையவராக சிறப்பிக்கப்படுவார் என்பதுதான் மீக்கூறும் மன்னன் நிலம். இறைமாட்சி அதிகாரத்தின் 6 குறள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இறைமாட்சி அதிகாரத்தின் 6 குறள் குறித்து எடுத்து வைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரனுடன் விஜயகுமார்.